ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பி டு ஐ சீரீஸ். இது வந்து டே 29. என்னடா இவன் டே 29 சொல்லிட்டு 30th அப்போ போஸ்ட் பண்ணானே, தப்பாக நினச்சிக்காதீங்க. நேற்று ஒரு வீடியோ பண்ணலான் தான் இருந்தேன். அது என்னன்னா ரெஜெக்ட் சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் சரியாக ப்ராப்பராக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நான் வந்து கிட்டப்லேயும் நான் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் தரேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எல்லா லிங்க்குமே கீழே இருக்கும். இது நீங்கள் மோஸ்ட்டாக படிங்க. இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஏன் அது டூல் சொல்கிறேன்னா, ஒரு லாங்குவேஜுக்கு போட்டது மறு லாங்குவேஜ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ஜாவாவில் போட்டது பைத்தானில் யூஸ் பண்ணலாம், சியில் யூஸ் பண்ணலாம், C++, ஜாவா ஸ்கிரிப்ட், இங்கெல்லாம் நம்ம போய் யூஸ் பண்ணலாம். அதுதான் இது மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் சொல்லுவாங்க. இந்த லிங்க்கில் அவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மினி பூட் கேம்ப் சொல்லிட்டு. அவங்க நீங்கள் போய் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லான இது கிடைக்கும். அதுக்கப்புறம் இது மினி ப்ராஜெக்ட் டாஸ்க். இந்த நீங்கள் டாஸ்கில் என்ன பண்ணுவீங்கன்னா, பேசிக்காக ஜியோ லொக்கேஷன் அந்த ஏபி சொல்லிட்டு இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போகலாம். போனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஜேசான் டேட்டா மாதிரி கொடுக்கும். இந்த யூஆர்எல் நீங்கள் ஃபெச்சு இல்லை ஆக்சஸ் லைப்ரரி யூஸ் பண்ணால் இதை அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சீரீஸை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இது நீங்கள் அசால்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் அந்த டாஸ்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்கே நீங்கள் போய் ஹோஸ்ட் பண்ணோன்னா, ஒன்று நீங்கள் கிட்டப்பில் போய் பண்ணலாம், இல்லைனா இந்த நெக்டிஃப்ளை சொல்லிட்டு ப்ரொனன்சியேஷன் தப்பாக பண்ண மன்னிச்சுக்கோங்க, இங்கே நீங்கள் போய் ஹோஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த வீடியோ கீழே போய் டன் சொல்லிட்டு அந்த யூஆர்எல் கொடுங்க. ஏற்கனவே நான் இதை எப்படி ஹோஸ்ட் பண்ணோம் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது இந்த சேனலில், நான் மேலே கார்ட்லேயும் தரேன் கீழேயும் தரேன். அது நீங்கள் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அது பார்த்துட்டு, அதாவது இந்த வீடியோ கீழே நீங்கள் போய் போடணும், அப்போ தான் என்னால் பார்க்க முடியும். போட்டதுக்கப்புறம் நான் பார்த்து என்ன என்னெல்லாம் பண்ணிக்கிறீங்க, என்ன மாதிரிலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுக்காகவே ஒரு வீடியோ மாதிரி நான் பண்ணுவேன். நீங்கள் பண்ண வீடியோக்கு நான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸு இல்லை ஒரு ஃபீட்பேக் மாதிரி நான் கொடுப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம், இல்லை இதோட அட்வான்ஸாக எப்படி பண்ணணும் சொல்லிட்டு. இது மோஸ்ட்டாக இது எங்கே யூஸ் ஆகும் சொல்லி, இந்த ஜியோ லொக்கேஷன். இப்போ நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இன்ஸ்டாகிராம் பர்டிகுலர் கண்ட்ரிக்கு மட்டும் அந்த ஃபீச்சர் கொடுத்தாங்க சொல்லிட்டு. அதெல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம செப்பரேட் பண்ணலாம், இந்த கண்ட்ரிக்கு இந்த ஃபீச்சர், இந்த கண்ட்ரிக்கு ஒன்று ஃபீச்சர் வரக்கூடாது சொல்லிட்டு ஹோல் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபீச்சர் பக்கவாக வேலை செஞ்சால் ஹோல் வேர்ல்டுக்கே நம்ம அந்த ஃபீச்சர் தரலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுப்பாங்க. மொத்தமாக அவங்க கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்ச் வைஸ் அவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த ஜியோ லொக்கேஷன் மூலமாக அந்த டேட்டாவை செப்பரேட் பண்ணுவாங்க டேட்டா பேஸில். ஸோ நம்ம இப்போ டேட்டா பேஸில் வரைக்கும் போக தேவையில்லை, நீங்கள் சும்மா டிஸ்பிளே பண்ணி காமிங்க ஃப்ரண்ட்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நேவிகேட்டர் சும்மா யூஸ் பண்ணி பாருங்கள். நான் அதை அவ்வளோவா நான் டச் பண்ண விரும்பல நேவிகேட்டர் இப்போதைக்கு, அவ்வளோதான். இது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாரும் நம்ம வீடியோ பார்த்து ஓகே அவங்க ஏதோ கற்றுக்கினாங்க சொல்லிட்டு, அவ்வளோதான். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை.